ஏ ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு எங்கேஜிங்கான ஹாரர் படத்தை தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஒவ்வொரு சீனையுமே நம்ம அப்படியே உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருப்போம், எப்படா எங்கேந்திரா பேய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்போம் இல்லையா. அந்த மாதிரியான ஒரு இன்டென்ஸான ஒரு படத்தோடு தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். இது வெறும் பேய் படம் மட்டும் கிடையாது, படம் ஆரம்பிச்சிலிருந்து முடிகிற வரைக்குமே பயங்கர சஸ்பென்ஸாக படம் போயிட்டே இருக்கும். அப்படி ஒரு படத்தை தான் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்துடைய ஹீரோயினுக்கு ஒரு மோட்டலில் நைட் ஷிஃப்ட் வேலை கிடைக்குது. அந்த வேலையை பார்க்கறதுக்காக முதல் நாள் அந்த மோட்டலுக்கு வந்து சேர்றாங்க. முதல் நாள் வேலை தனியாக நைட் ஷிஃப்ட்டில் அந்த ஒட்டுமொத்த மோட்டலையும் இவங்க பார்த்துக்கணும். கொஞ்சம் பயமாவே இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஷிஃப்ட் ஆரம்பிக்கிறாங்க. பட் அந்த ஷிஃப்ட் ஆரம்பிச்சதுல இருந்து பல அமானுஷமான விஷயங்கள் அந்த மோட்டல்ல நடக்குது. சோ தன்னந்தனியா இந்த படத்துடைய ஹீரோயின் அந்த மோட்டல்ல மாட்டிக்கிட்டு அந்த மோட்டல்ல என்ன நடக்குது, உண்மையிலேயே பேய் இருக்கா அப்படி இல்லனா வேற யாராச்சும் பாசங்க பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹீரோயின் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்ற கதையை செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா சஸ்பென்ஸா ஒரு சீன்ல கூட நமக்கு போர் அடிக்காது அந்த அளவுக்கு எங்கேஜிங்கா நமக்கு சொன்ன ஒரு படம் தான் இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன நைட் ஷிஃப்ட். அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ ஆஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லயே ஒரு ஹைவேஸ் தான் காட்டுறாங்க. நல்லா இருட்டிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு டைம், ஒரு 6:30 இருக்கும். அந்த நேரத்தில் ஹைவேஸ்ல தனியா ஒரு பொண்ணு கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க பேர் தான் க்வென், இந்த படத்துடைய ஹீரோயின். இப்போ இவங்க எங்க வந்துட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஹைவேஸ் ஓட்டி இருக்கக்கூடிய ஒரு மோட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. பொதுவாக நம்ம ஊர்ல இந்த மோட்டல் கான்செப்ட் இல்லை, பட் அங்க நிறையவே இருக்கும். ஹைவேஸ்ல டிரைவ் பண்ணிட்டு வரவங்க டயர்டாகும் போது தங்கறதுக்கு ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரியான ஒரு மினிமல் செட்டப்ல இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு இப்போ நம்ம க்வென் வந்து காரை நிறுத்துறாங்க. அப்படி நிறுத்திட்டு அவங்க கார் டேஷ்போர்ட் மேல இருந்து இப்படி ஒரு சின்ன செயின் ஒன்று எடுக்கிறாங்க. அதை எடுத்துக்கிட்டு இப்ப நேரம் ரிசப்ஷனுக்கு வர வந்தவங்க யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. பட் அவங்க பதில் சொல்றதுக்கு யாருமே இல்லை. ஒரு மாதிரி அந்த இடமே அமைதியா இருக்கு, ஒரு மாதிரி பயமா இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஹைவேஸ்ல இருந்து கொஞ்சம் தூரம் உள்ள தள்ளி நல்ல இருட்டான ஒரு பகுதியில் இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கும், அங்க யாருமே இல்லைனா எப்படி இருக்கும்? சோ லைட்டா நம்ம ஆளுக்கு பயம் வருது. அந்த பயத்தோடவே சரி வெளியில யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. அப்படியே தேடிக்கிட்டே அவங்க நடந்து போக அப்ப திடீர்னு ஒரு சவுண்ட், இந்த பழைய மரக்கதவுலாம் திறக்கும் போது ஒரு மாதிரி சவுண்ட் வரும் இல்லையா, அப்படி ஒரு சவுண்ட் வருது. அப்படியே அதை கேட்டு பயந்து போய் நின்று திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அந்த மோட்டல்ல இருக்கக்கூடிய 18 ரூம் அந்த கதவை யாரோ லைட்டா திறந்து பாக்குற மாதிரி இருக்கு. ஒரு பயத்தோடவே அந்த கதவு கிட்ட நம்ம க்வென் போறாங்க. கிட்ட போயிட்டு உள்ள யாராச்சும் இருந்து பாத்துட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்க்கும் போது திடீர்னு பின்னாடி ஒரு நபர் வந்து இப்படி நிக்க, அவ்வளவுதான் இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டு கத்திடுறாங்க. அந்த நபரும் நம்ம ஹீரோனை பார்த்து பயந்து போய் கத்திடுறாரு. கச்சில பார்த்தா இவரு தான் நம்ம ஹீரோயின் தேடி வந்த நபரே, இந்த மோட்டலுடைய ஓனர். ஆக்சுவலி நம்ம க்வென் இந்த மோட்டல்ல தங்குறதுக்காக வரல, நைட் ஷிப்ட்ல இந்த ஹோட்டலை பாத்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இதுதான் உங்களுடைய முதல் நாளே, வந்த முதல் நாளே இவ்வளவு அமானுஷம். சரின்னு சொல்லிட்டு நேரம் ஓனர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரிசப்ஷன் கூட்டு போறாரு. நீ 7 வருவேன் நினைச்சமா, பரவாயில்ல இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட அப்படின்ட்டு உள்ள கூட்டு போய் பேசுறாரு. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம க்வென் வந்து கேக்குறாங்க, சார் நான் போன் பண்ணும்போதே நான் கேட்டேன், இது வந்து கேஷ் ஜாப்னு சொல்லிட்டு சொன்னீங்க, கேஷ் கையில கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு அந்த ஓனர் கண்டிப்பாமா கையில குடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம க்வென் பத்தி கேக்குறாரு. ஆக்சுவலி க்வென் வந்து பாத்தீங்கன்னா புதுசா இந்த ஊருக்கு வந்திருக்காங்க போல இருக்குது, வேலை தேடிட்டு இருந்தப்போ இந்த வேலை அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. எப்படி அம்மா அப்பா எல்லாம் வீட்டுல இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல எனக்கு யாருமே கிடையாது, நான் புதுசா தனியா தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இப்ப க்வென் சொல்ல. அப்படி அந்த 18 ரூம் பத்தி கேக்குறாங்க, அது ஏன் திறந்து இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தோடய இப்ப நம்ம க்வென் கேட்க, அப்ப அங்க செவுத்துல மாட்டி வச்சிருந்த ஒரு பெரிய கரடியோடைய மூஞ்சி பொத்துன்னு கீழே விழுமா, அவ்வளவுதான் நம்ம க்வெனுக்கு உயிரே போயிடுது. ஐயோ சாரிமா சாரிமா, இது அப்பப்போ இப்படிதான் விழுந்துட்டு இருக்கோம், ஒரு கைப்பிடிமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அதை தூக்கி மாட்டிட்டு இந்த ஓனருடைய சிச்சுவேஷன் என்னன்றதை சொல்றாரு. ஒரே சமயத்துல அவங்க ஒய்ஃபுக்கும் குழந்தைக்கும் உடம்பு சரியில்லாம போயிருக்குது. அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஆச்சு யாராச்சும் நைட்டு இந்த மோட்டலை பாத்துக்கிட்டு ஆகணும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான ஆளா நம்ம ஹீரோன் கிடைக்க இப்ப நம்ம க்வென் இங்க வந்து நின்றுட்டு இருக்காங்க. கூடவே நிறைய விஷயங்களை இந்த ஓனர் சொல்றாரு, இது அவங்க தாத்தாவுடைய ப்ராப்பர்ட்டியா, அதுக்கப்புறம் அவர் நடத்திட்டு இருக்காராம், லோன் எல்லாம் அப்ளை பண்ணிருக்காராம், லோன் மட்டும் கிடைச்சிச்சுன்னா இப்படி ஒரு 5-star ஹோட்டலா நான் இந்த இடத்தையே மாத்திடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் காமிக்கிறாரு. யாரா இவன் கிருக்கனா இருக்கான், இதெல்லாம் இதுக்கு எங்கடா சொல்றான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பாத்துக்கிட்டு, வேற ஏதாவது எனக்கு தேவைப்படுற டீட்டெயில் கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி மூஞ்ச லட்சம் மாதிரி கேட்கற. சரி வாங்க ரூம்ஸை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மொத்தமா நம்ம கிட்ட 20 ரூம்ஸ் இருக்கு, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ரூமை கூட்டு போய் காட்டுறாரு. கொஞ்சம் கேவலமா ஸ்பூக்கியா தான் இருக்குது, இப்பதான் கேபின் நம்பர் 12 அவர் கிளீன் பண்ணிட்டு வந்தாராம், இன்னும் கேபின் நம்பர் 8 கிளீன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்து ஸ்டோரேஜ் ரூமுக்கு கூட்டு வந்து காட்டுறாரு. அப்படி உள்ள வரும்போது கதவை திறந்த உடனே எங்க பாருமா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இதை பாத்துக்கோ, இந்த கதவை வெளியில இருந்து மட்டும் தான் திறக்க முடியும், உள்ள வந்து லாக் பண்ணிக்கிட்ட அப்படின்னா அவ்வளவுதான், காலைல 7 தான் நான் வருவேன் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பக்கத்துலயே ஒரு செங்கல் இருக்கு, அதை எடுத்து மறக்காம கதவு திறந்த உடனே இதை வச்சிரு, இல்லைன்னா உள்ளே நீ மாட்டிப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள வந்து இருக்கிற சப்ளைஸ் எல்லாம் காமிச்சிட்டு, ஒரே ஒரு நிமிஷம் வெளில வெயிட் பண்ணி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள போக, அப்ப அந்த மோட்டலுக்கு பின்பக்கம் இப்படி ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கிறத நம்ம ஹீரோயின் பார்க்க, கிட்ட போய் பார்த்தா அதுவுமே ஒரு மாதிரி ஹாண்டடா, பராமரிப்பு இல்லாம இருக்குது. அந்த நீச்சல் குளத்துக்கு நடுவுல வேற இப்படி ஒரு குழி, சேரும் சகதியமா ஒரு குழி வேற இருக்கு. இப்ப அதை பாத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஓனர் வர, அது ஒண்ணு இல்லாம ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சிங்க் ஹோல் வந்துச்சுமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சிங்க் ஹோல்னா என்னன்னா, புதக்குழி மாதிரி திடீர்னு பூமி கடியில உருவாயிடும், அப்படியே எல்லாத்தையும் உள்ள இழுத்துக்கும். நல்ல வேலை இது வரும்போது யாருமே குளிச்சுட்டு இல்ல, இருந்த தண்ணி எல்லாத்தையுமே வந்து 10 உறிஞ்சிச்சுமா அந்த குழி அப்படின்ற மாதிரி சொல்ல, அது ஒரு மாதிரி பயத்தோடவே நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. அதை பார்க்கும் போது ஏதோ ஒரு உணர்வு அவங்களுக்குள்ள, அந்த குழி அவ்வளவு அமானுஷமா அவங்களுக்கு தெரியுது. பட் இருந்தாலும் பயத்தை உள்ள
வச்சுக்கிட்டு இப்போ நேராக வந்து ஃப்ரண்ட் டெஸ்கில் உட்கார. ஓனர் வந்து இங்கேருந்து கிளம்புறதுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காரு. இவங்களும் வந்து லாக் புக்கெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது அப்போ திடீர்னு சடனாக இவங்களுக்கு ஒரு கேள்வி, ஏன் வந்து மற்ற ரூம்களை கம்பேர் பண்ணும்போது கேபின் நம்பர் 13 மட்டும் 50% காசு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு ஒரு விளக்கத்தை அந்த ஓனர் கொடுக்குறாரு. இது ஒரு சூப்பர் ஸ்டிஷன்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஏன்னா பொதுவாகவே இந்த 13 நம்பருன்றது இந்த பேய்களுக்கு உரித்தான ஒரு நம்பர். ஹோட்டலில் பெரும்பாலும் அந்த 13 நம்பர் ரூமே இருக்காது. 13 நம்பர் ரூமில் பேய் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்புவாங்க. ரூம் மட்டும் கிடையாது, ஃப்ரைடே 13th சொல்லிட்டு ஒரு பேய் படம் இருக்கு இல்லையா, அந்த டேட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட்ஸ்லாம் கூட காசு கம்மியாக தான் இருக்குமா, 13 நம்பர் ஃப்ளோர்னா பயம். ஸோ இப்படி மக்கள் நிறைய பேர் அதை நம்புறாங்க இல்லையா, அதனால தான் அதை கொஞ்சம் கம்மியாக வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு அமானுஷமான ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு இப்போ இந்த ஓனர் இங்கேருந்து கிளம்பும் போது கரெக்டாக ஒரு வெளியில் போகும்போது நம்ம கிவென் நிறுத்துறாங்க. நிறுத்தி, இல்லை தனியாக ஒரு பொண்ணு நைட் இங்கே பார்த்துக்க போகிறேன், இந்த மோட்டலில் எந்த மாதிரியான செக்யூரிட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இப்போ கேட்க, ஐயா செக்யூரிட்டிலாம் இல்லைம்மா, அவருக்கு பணம் கொடுக்கறதுக்கு எங்ககிட்ட காசுலாம் இல்லையே அப்படின்னு நம்ம சொல்ல, ஐயோ அந்த செக்யூரிட்டி இல்லைங்க, இந்த ஹோட்டலில் என்ன செக்யூரிட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, அதான் மானிட்டர் இருக்குது கேமரா வச்சிருக்கோமே அது பார்த்தா ஒரே ஒரு கேமரா வெளியில் மட்டுமா, ஐயோ சரிங்க செக்யூரிட்டி இல்லைங்க, எனக்கு என்னங்க சேஃப்டி இருக்கு, யாராச்சும் திருடம் வந்துட்டானா இல்லை எவனாச்சும் என்கிட்ட தப்பாக பிஹேவ் பண்ணிட்டானா அப்படின்ற மாதிரி கேட்க, ஓ அப்படி கேட்குறீங்களா, போலீஸுக்கு கால் பண்ணுங்க. போது போலீஸுக்கு கால் பண்ணி நான் அரை மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும், வந்தவன் அரை மணி நேரம் உட்காந்து என்ன பார்த்துட்டு போனா என்ன சார் பேசுறீங்க அப்படின்னு போது, அப்படின்னா வெண்டிங் மிஷின் பக்கத்தில் ஒரு கோடாதி இருக்குதுமா போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் அவங்களே போலீஸ் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபன் பண்ண, நம்ம கிவென் நல்லாவே இந்த இடத்த பார்த்து பயந்து போயிருக்கிறத வந்து நம்ம ஓனர் புரிஞ்சுக்கிறாரு. அதனால கிட்ட வந்து இங்கே பார்க்க வேன் ஒன்றும் பயப்படாத, நானும் என் மனைவியும் இங்கே பல வருஷமாக பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம், அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வந்தது கிடையாது, பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதோ உள்ள ஒரு ரூம் இருக்குது அதுக்குள்ளே போயிட்டு லாக் பண்ணிக்கோ, எனக்கு கால் பண்ணு நானே வரேன், நீ ரொம்பவும் பயந்து போயிருக்க அதனால் இதா இன்னைக்கு நீ சாப்பிடலன்னு சொன்னல, இன்னைக்கு உன் டின்னரை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசை கொடுத்து, இங்கே நெட்ஒர்க் வைஃபை எல்லாம் கிடைக்காது, ஃபுட்டெல்லாம் உன்னால் ஆர்டர் பண்ண முடியாது, பக்கத்துலேயே ஒரு வியட்நாமி ரெஸ்டாரண்ட் இருக்கு, இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணால் அவங்க டெலிவரி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, பயப்படாத காலைல 7 மணிக்கெலாம் டான் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் இப்போ கிளம்பிட ஒரு மாதிரி பயத்தோடவே ரிசப்ஷனுக்கு வந்து சேர்றாங்க. குவென் வந்தவங்க இப்ப நேரம் அந்த சாவிகள் இருக்கக்கூடிய அந்த போர்டை பார்க்க, அதுல 6வது நம்பர் ரூம் சாவி மட்டும் இல்ல, உடனே அந்த ரெஜிஸ்டர் புக் ஓபன் பண்ணி பாக்குறாங்க, பார்த்தா ஆலிசன் ஒரு பொண்ணு செக் இன் பண்ணிருக்க மாதிரி தெரியுது. சரி ஓகே அங்க போயிட்டு இந்த மாதிரி புதுசா நான் வந்திருக்கேன் ஏதாவது வேணும்னா கேளுங்க அப்படின்ற மாதிரி கேட்கலாம் சொல்லிட்டு கதவு தட்டனா, ரொம்ப வியடா ஒரு பொண்ணு பாக்கிறதுக்கே ரொம்ப எங்கா இருக்கா, அவளை பார்த்த உடனே இவங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க, இந்த மாதிரி நான் புதுசா வந்திருக்கேன் உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போதுதான் அவளுடைய கை விரல்களை பாக்குறாங்க, ஒரே ரத்தமா இருக்கு சிகப்பா இருக்கு. இதை இவங்க பார்த்த உடனே டக்குன்னு அந்த பொண்ணு கதவு சாத்திக்க, இதை பார்த்த நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ஆயிராங்க. பட் இருந்தாலும் நமக்கு எதுக்கு, நம்ம வந்த வேலையை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் லாபிக்கு போயிட்டே இருக்கும்போது அப்ப மறுபடியும் அந்த 18வது நம்பர் ரூம் இவங்களை பார்த்துட்டு பொறுமையா கதவு திறக்குமா, அவ்வளவுதான் அதை பார்த்துட்டு பயங்கரமா பயப்படுறாங்க. பட் இருந்தாலும் உள்ள என்ன இருக்குன்னு பாத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு செக் பண்றாங்க, எதுவுமே இல்ல, ஜன்னல் ஓபன்ல இருந்ததுனால தான் காத்து வந்து கதவு ஓபன் ஆயிருக்கு போல இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ரூமையும் கிளீன் பண்ணிட்டு இப்ப வெளியில வந்தா ஒரு மர்மமான கருப்பு கார் அப்படியே அந்த பக்கமா போகுது. அப்படி போகும்போது நம்ம ஹீரோனை பார்த்த உடனே ஒரு நிமிஷம் அப்படி ஸ்லோ பண்ணி அப்படியே நம்ம ஹீரோனே ஒரு மாதிரி நோட்டம் விட்டுட்டு போற மாதிரி இருக்கு. இதை நம்ம ஹீரோயின் பாத்துறாங்க, என்னடா ஊர் இது, போற வரவெல்லாம் பயமுத்துறோம், இதுக்கு மேல என்னென்னலாம் நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 8வது நம்பர் ரூமை வந்து அந்த ஓனர் கிளீன் பண்ண சொல்லியிருந்தார் இல்லையா. ஸோ அந்த ரூமா போயிட்டு கிளீன் பண்ணிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நேரம் லாபிக்கு வராங்க. அப்படியே அந்த இருட்டான பாதையில் இவங்க நடந்து வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒன்றை பார்த்துட்டு ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. என்னென்னு பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு லாபிக்குள்ளே போகிறதை பார்த்துட்டு, யாரா அந்த பொண்ணு இந்த நேரத்தில் தனியாக சுற்றிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நேராக இப்போ லாபிக்குள்ளே வந்து பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்களா. இந்த இடத்துலேருந்து நம்ம ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட ஆரம்பிச்சிருது. வந்ததுலேருந்து இவங்க பார்த்ததுக்கு எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருந்தது, காத்துனால டோர் ஆடினது, பவர் சப்ளைனால லைட் ஆஃப் ஆனதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ இவங்க பார்த்தது இவங்களை ஒரு மாதிரி பயத்துக்குள்ளே உருவாக்குது. அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாக உட்காந்துறாங்க. ஆனால் அதுக்கப்புறமா பயங்கரமாக பசிக்கிறதுனால அந்த ஓனர் சொன்ன பக்கத்தில் இருந்த அந்த ரெஸ்டாரண்ட் கால் பண்ணி ஒரு ஃபுட்டை ஆர்டர் பண்ணிட்டு ஓகே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஏஞ்சி போகலான்னு பார்த்தா பக்குன்னு ஃபோன் ரிங் ஆகுமா. சரின்னு சொல்லிட்டு எடுத்து ரொம்ப போலட்டாக வந்து சொல்லுங்க ரிசப்ஷன்லேருந்து பேசுகிறேன் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இப்போ அந்த ஃபோனை பார்க்க, பொதுவாக இந்த ஃபோன்லலாம் வந்து எந்தெந்த ரூம்லேருந்து கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பரே வந்துடும். அப்படி ஃபோனில் என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா அந்த 13 நம்பர் ரூம் காட்டுது. 13வது நம்பர் ரூம், அதை பற்றி என்ன சொல்லிட்டு போனார் இந்த ஓனர். அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த மோட்டல்லே இப்போ இருக்கிறது அந்த ஆலிஸ்ன்ற ஒரு பொண்ணு மட்டும் தான், அதுவும் 6 நம்பரில். அப்புறம் எப்படி 13 நம்பர் ரூம்லேருந்து கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது இப்போ ஒரு அமைதி, அப்படியே அமைதியாக அந்த ஃபோனை லிசன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு சிரிப்பு சவுண்டு கேட்குமா, அவ்வளோதான் இந்த மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா எப்படி இருக்கும், பயங்கரமாக பயந்துடுறாங்க. பட் இருந்தாலும் கையில் ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு நம்மளால் ஏற்றுக்க முடியாதுல்ல இது பேயின்னு சொல்லிட்டு யாரோ விளாட்றாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேராக இப்போ அந்த 13வது நம்பர் கேபினை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்த்தா ஒரே டஸ்ட்டாக இருக்குது. அந்த ரூமும் பல மாதமாக பயன்படுத்தவே இல்லை போல இருக்குது, யாருமே புக் பண்ண மாட்டாங்க ஆக்சுவலி. பட் இருந்தாலும் எப்படா ஃபோன் கால் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக உள்ளே போய் செக் பண்ணால் மெயின் ரூமில் எதுவுமே இருக்கிற மாதிரி இல்லை. ஆனால் பாத்ரூம்லேருந்து ஒரு பழைய கிழவி அழுதா எப்படி ஒரு சவுண்டு வரும், அந்த மாதிரி ஒரு சவுண்டு வந்துட்டு இருக்குது. ஒரு பக்கம் பயங்கரமான
பக்கம் பயம், இன்னொரு பக்கம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சருக்குன்னு அந்த பாத்ரூம் குள்ள போயிட்டு ஸ்கிரீன வேலைக்கு பார்த்தா பைப்ல இருந்து சவுண்ட் வந்து நிறுது. அட போங்கடா, ஒரு பைப் எப்படி கரிகலங்க வச்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதுக்கு மேல இங்க இருக்க வேணாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் விட்டு போலான்னு பாக்கும்போது, அப்ப இந்த ரூம்ல இருக்கக்கூடிய போன் அடிக்குமா? எங்க இருந்து வந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரிசப்ஷன்ல இருந்து வந்துட்டு இருக்குது. எடுத்து பேசினா யாரும் இல்ல. ஆஹா, யாரோ தரமா நம்ம கிட்ட வளர்றாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்கு, இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோர் க்ளோஸ் பண்ணிட்டு போலான்னு பாக்கும்போது மறுபடியும் அந்த ரிங் அடிக்க, அதை எடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருக்கும்போது உன்னதான் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பின்னாடி ஒரு பேய் நிற்குமா, அவ்வளவுதான் கதறிக்கிட்டு வெளியில ஓடி வர, ஆல்ரெடி அந்த ரூமை பார்த்து பயந்துட்டு இருக்காங்களா. இதுல வேற பின்னாடியில இருந்து கத்திய கையில வச்சுக்கிட்டு இவங்க பயங்கரமா கத்த யாருன்னு பார்த்தா அந்த ஆறாம் நம்பர்ல இருந்த பொண்ணு, கையில ஹேர் ட்ரையரை வச்சுக்கிட்டு இது ஒர்க் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே நம்ம க்வென் ஒரு நிமிஷம் முடிச்சுட்டு பயத்தை வெளில கமிச்சிக்காம நேரம் ஸ்டோர் ரூமுக்கு வந்துட வேற ஒரு ட்ரையர் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா செங்கல் வச்சிடறாங்க. செங்கல் வச்சுட்டு ட்ரையர் எங்க இருக்குன்னு தெரியல, தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கும் போது தான் இந்த பொண்ணு, என் பேர் ஆலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா எதை பார்த்து நீங்க பயந்தீங்க அப்படின்னு மாதிரி ஒரு கேள்வி கேட்க, அப்படியே நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் திரும்பி பாக்குறாங்க, இல்ல இல்லமா நான் எதை பத்தும் பயப்படல, அந்த மாதிரிலாம் எதுவும் இந்த ஹோட்டல்ல கிடையாது, நான் ஒரு 20 மணி நேரமா தூங்கல, வேற ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு டிரைவ் பண்ணி வந்தேன், அதுக்கப்புறமா வேலை, அதனால கொஞ்சம் டயர்டா இருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, பட் இந்த பொண்ணு துருவி துருவி மறுபடியும் அதே தான் கேட்டுட்டு இருக்கா, என்ன பாத்தீங்க உங்களுக்கு பெய்னா பயமா, அதெல்லாம் கேட்டுட்டே இருக்கும்போது டக்குன்னு உங்களுக்கு ஏர் ட்ரையர் கிடைச்சு, இதமா கச்சிச்சு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த அவசரத்துல அந்த செங்கலை தட்டி விட்டுருவாளா, அவ்வளவுதான் கதவு லாக் ஆயிடுது. கத்துறாங்க கத்துறாங்க நம்ம ஹீரோயின், ஏன்னா லாக் ஆயிடுச்சு, வெளியில இருந்து மட்டும் தான் ஓபன் பண்ண முடியும், இவங்க ரெண்டு பேரை தவிர்த்து இந்த மோட்டல்ல ஒட்டுமொத்த மோட்டலே யாருமே இல்ல. இந்த மேட்டர் தெரிஞ்சோன்னா இவ சின்ன பொண்ணா, இவ ஒரு பக்கம் பயப்படுறா, பயப்படுறது மட்டும் இல்லாம பவர் வேற இப்ப சடனா டிராப் ஆகி இந்த ரூம் இருட்டாக, அவ்வளவுதான் அவ பயங்கரமா கத்துறா, ஏன்னு கேட்டா அவர் கிளாஸ்ட்ரோபோபிக்னு சொல்றா, அப்படின்னா இருட்டுனா பயங்கரமா பயப்படுறவங்க, இதுல வேற சடனா இருட்டுல எனக்கு முன்னாடி யாரோ இருக்காங்க, என் ஷோல்டர்ல யாரோ கையை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு இருட்டுல சொல்ல, ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் பயந்து போயிருக்காங்க, இதுல அவளுக்கு பின்னாடி யாரோவா அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட, ஒரு செகண்ட் லைட் வந்துட்டு போறது என்னன்னு பார்த்தா அவ ஷோல்டர்ல ஒரு எலி இருக்கு, சொல்லவே தேவையில்ல, ரெண்டு பேரும் கத்திக்கிட்டு வந்து கதவு தட்டிட்டு இருக்க, நல்ல வேலையா நம்ம ஹீரோயின் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த பையன் கரெக்டா இங்க தேடிக்கிட்டு வர அந்த பையன் டோரை ஓபன் பண்ணி விட்டுறான். ரெண்டு பேரையும் பாக்குறான், அப்படியே பயந்து போய் ரெண்டு பேரும் வெளியில வந்து நின்னுட்டு இருக்க, கட் பண்ண அடுத்த சீனே வந்த ஃபுட ரெண்டு பேரும் உட்காந்து ஷேர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிடறாங்க. அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது தான் ஃபர்ஸ்ட் டைம் இவ கதவு ஓபன் பண்ணும்போது எதுக்கு இவ கை முழுக்க ரத்தமா இருந்தது, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இங்க கொடுக்குறாங்க. ஆக்சுவலி அது ரத்தமே கிடையாது, அவ முடிக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு கலர் டை போட்டு இருப்பா, அதான் கை முழுக்க ரத்தம் மாதிரி நம்ம ஹீரோயின் பாத்திருப்பாங்க. சோ அதை பத்தி தான் கேட்டே இருக்கும்போது அப்ப கேக்குறாங்க, ரொம்பவே எங்கா இருக்க, நீ என்ன தனியா சுத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தான் அவன் சொல்றா, அவங்க அம்மா கிட்ட கோச்சிக்கிட்டு ஓடி வந்துட்டாலும் எதுக்கு எடுத்தாலும் எங்க அம்மா என்ன ரெஸ்ட்ரிக் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு மாசம் ரூம்லயே போட்டு அடிச்சு வச்சிட்டாங்க தெரியுமா, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கும்போது என்னையும் எங்க அம்மா இந்த மாதிரிலாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு, இங்க பாரு ஆலிஸ் நான் யாரோ தான், இதெல்லாம் நீ கேட்கணும்னு அவசியம் இல்லை, பட் ப்ராபப்ளி உங்க அம்மா ஒன்னு தேடிட்டு இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அது மட்டும் இல்லாம என்ன நம்ப இந்த உலகம் ரொம்ப மோசமானது, நீ நினைச்சு கூட பாக்காத அளவுக்கு கெட்டதை பண்ணிட்டு கெட்டதை பண்ணுறதுக்காகவே சுத்திட்டு இருக்க நிறைய கெட்ட பீப்புள் இங்க இருக்காங்க, சோ ஒரு அக்காவா சொல்றேன், வீட்டை விட்டு ஓடி வந்ததை கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணு அப்படின்னு மாதிரி சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆலிஸும் சொல்லிடுறா, நீங்க என்ன தனியா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஆலிஸ் கேட்க, இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, ரீசெண்டா தான் உங்க அம்மா இறந்து போயிருக்காங்க, இதே மாதிரி தான் ஆலிஸ் மாதிரி தான் சின்ன வயசுல இவங்களுமே இருந்திருக்காங்க, ஆனா இப்ப அம்மா இல்லாத கவலை எப்படிப்பட்ட கவலைன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்க போல இருக்கு, அதனால தான் இந்த மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணிட்டு சரி கோக் குடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கோக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப வெண்டிங் மிஷின் கிட்ட வர, இப்ப மறுபடியும் அந்த கருப்பு கலர் கார் நம்ம ஹீரோயினே நோட்டம் விடுற மாதிரி வர, பயந்து போய் வந்து இவங்க ரிசப்ஷன் கதவு சாத்திக்கிட்டு அதை பாத்துட்டு இருக்காங்க, அந்த கார் சாதாரணமா கிராஸ் பண்ற காரா இருந்தா கிராஸ் பண்ணி போயிருக்கணும் இல்லையா, பட் அந்த கார் நின்னு இந்த ரூம் உடைய கதவையே பாத்துட்டு இருக்க, ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் பயந்து போயிருக்காங்க, இதுல பின்னாடி வந்து சைலண்டா ஆலிஸ் நிக்க, அவ்வளவுதான் போதால்னு கோக் பாட்டில கீழே போட்டுறாங்க, அது கீழே விழுந்து உடஞ்சிருது, டென்ஷன்ல வேற ஆலிஸ புடிச்சு கட்டி விட்டுறாங்க, அதனால ஆலிஸ் மகமே மாறி போய் சரிங்க நான் கிளம்புறேன் சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ அங்கிருந்து போகும்போது மறுபடியும் நம்ம ஹீரோயின் கூப்பிடுறாங்க, இப்ப ஆலிஸ் கதவை கொஞ்சம் மறக்காம லாக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி பயத்தோட சொல்றாங்க, அதுக்கு காரணம் அந்த கருப்பு கலர் கார் அது இங்கே சுத்திட்டு இருக்கு இல்லையா, சோ அதனால ஒரு சேஃப்டிக்கு கதவை நல்லா லாக் பண்ணிக்கோமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப ஒரு பயத்தோடவே வந்து உட்கார, அப்ப சடனா கதவை டமால்னு ஓபன் பண்ணிக்கிட்டு ஒரு கப்பல்ஸ் வராங்க, ஒரு பணக்கார கப்பல்ஸ், ரொம்பவே பணத்துமிரு இருக்கக்கூடிய ஒரு பணக்கார கப்பல்ஸ், பக்கத்துல ஏதோ ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு போர் அடிச்சு போய் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இங்க வந்திருக்காங்க போல இருக்குது, வந்து ரூம் கேட்க வந்து திமிராதான் ரூம் கேட்கறாங்க, அதுவும் 1 ஹவருக்கு தான் வேணுமா, ஆனா நம்ம ஹீரோயின் ரொம்ப பொலைட்டா இல்ல சார் அந்த மாதிரி மோட்டல் இது கிடையாது, நீங்க தங்கினா ஒரு நாள் ஒரு நைட்டுக்கு தங்கி தான் ஆகணும், அதுக்கு இவ்வளவு காசு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் 1 ஹவருக்கு தங்கினா ஹோட்டல் குறைஞ்சிருமா, இந்த மாதிரியான அழுக்கு ஹோட்டல் எல்லாம் எவனாச்சும் தங்குவானா, எங்களுக்கு தேவை 1 மணி நேரம் அது தர முடியுமா முடியாதான்னு போது நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல சார் முடியவே முடியாதுன்னு போது இப்ப என்னதான் பண்ண உனக்குன்னு போது நீங்க எப்படி கேட்டாலும் ஒரு நைட்டுக்கு தான் தர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் பணத்து முறை காட்டுறான், $300 மேல தூக்கி போட்டு இதா பிச்சை காசு எனக்கு மூடு போறதுக்குள்ள சாவியை கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பட்டனு சாவியை வாங்கிட்டு அங்கிருந்து போக, சார் யார் சைன் பண்ணுவோம் அப்படின்னு கேட்கும்போது சைன் ஆகுது கீன் ஆகுது போடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் பயங்கரமா குடிச்சிருக்காங்க, அவங்க பட்டனு அந்த மோட்டலுக்குள்ள போயிட, சரி என்ன பண்றது இதெல்லாம் இந்த வேலையில சகஜமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீனே நம்ம ஹீரோ நோக்கி என்ன பண்றாங்கன்னா எலி பொம்மையை வரைய ஆரம்பிச்சிருக்காங்க, இதுக்கு அவங்க வரைஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த மெயின்டெனன்ஸ் ரூம்ல எலி இருந்தது இல்லையா, அங்க உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு வார்னிங் மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு
உள்ள எலி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டலான்னு போறாங்க. அப்படி போற வழியில திடீர்னு இப்ப ரூம் வாங்கிட்டு போனாங்களே அந்த பணக்கார கப்பல், அவங்க ரூம்குள்ள இருந்து ஏடாகூடமான சவுண்ட் வருது. ஏடாகூடமான சவுண்ட் அப்படின்னா அப்படி கிடையாது, யாரோ அடிச்சு மூஞ்செல்லாம் உடச்சிட்டு இருந்தா அப்படி இருக்கும் அந்த மாதிரி சவுண்ட் கேக்குது. இந்த சவுண்டை கேட்ட ஒண்ணு என்னடா சவுண்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இப்ப ஜன்னல் வழியை எட்டி போய் பார்த்தா இதுங்க சரியான டமால் டுமிலா இருக்கவங்க போல இருக்குது. வரும்போதே எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து தான் வந்திருக்காங்க. இவங்க ஒரு விதமா வந்து பாத்தீங்கன்னா வைலன்ஸ் மூலியமா அவங்களுடைய அன்பை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அதை வந்து நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்க, அதை டக்குன்னு அந்த லேடி பாத்துறாங்க. சோ டக்குன்னு நம்ம ஹீரோன் ஓடி வந்து இப்படி கார் பின்னாடி ஒழிஞ்சுக்கிறாங்க. அவங்க டோர் ஓபன் பண்ணி ஒரு நிமிஷம் பாக்குறாங்க. அதுக்கப்புறமா அவங்க உள்ள போயிட நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் வந்து அந்த போஸ்டர் ஒட்டிட்டு ரிசப்ஷனுக்கு வந்துடலாம்னு சொல்லிட்டு பார்க்கும் போது அப்ப அந்த நீச்சல் குளத்துல இருந்து ஒரு சவுண்ட் கேக்குது. இவங்க ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஸ்விம்மிங் பூல பார்க்கும் போதே ஒரு விதமா அமானுஷமா ஃபீல் பண்ணிருப்பாங்க. இப்ப அப்படியே வந்து நின்று பாக்குறாங்க. அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த சிங்கோல் அதுல இருந்து தான் ஒரு மாதிரியான சவுண்ட் வருது. பபிள்ஸ் எல்லாம் வேற வருது, அதனால என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இருட்டுல கொஞ்சம் லீன் பண்ணி பாப்பாங்க பாருங்க. அவ்வளவுதான், முழுக்குன்னு ஹேண்டில் உடச்சுக்கிட்டு பொத்துன்னு உள்ள போய் விடுறாங்க. சம்மடி கையெல்லாம் முறுக்கிச்சு. பட் அந்த நிலைமையிலும் ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு நெக்லஸ் காட்டினாங்க தெரியுமா, அது கீழே விழுந்திருக்கும், அதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க ட்ரை பண்ணும் போது இப்படி தண்ணிக்குள்ள இருந்து ஒரு தலை, ஒரு பேயோட தலை இப்படி சிரிச்சுட்டு இருக்குமா. அவ்வளவுதான், கத்துறாங்க கதறாங்க, அவங்களால நடக்க கூட முடியல. அப்படியே தவழ்ந்துகிட்டே இந்த இடத்த விட்டு போகணும்னு பாக்குறாங்க. அந்த பேய் வேற கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தவழ்ந்து இவங்க கிட்ட வந்துட்டு இருக்க, அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ஆலிஸ் வந்துடா. இவங்க சத்தம் கேட்டு கை கொடுத்து அவன் மேல தூக்க, கதறிக்கிட்டு மேல வந்த நம்ம ஹீரோயின் இப்ப திரும்பி பார்த்தா அங்க பேய் இருக்காதா, அப்படியே மிரண்டு போயிருங்க நம்ம ஹீரோயின். கட் பண்ணா ஆலிஸ் வந்து ரிசப்ஷன் கூட்டு வந்துடா, பயந்து போயிருக்காங்க. ரெண்டு பேரும் சரகடிக்கிறாங்க. அப்ப வெளியில யாரோ கிளம்புற மாதிரி சவுண்ட் கேக்குது. யாருன்னு பார்த்தா அந்த பணக்கார கப்பல் வேலையை முடிச்சுட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே சேர்ல ஒரு ஓரமா போயிட்டு உட்காந்துக்கிறாங்க. அப்பதான் ஆலிஸை பார்த்து, நீ வெளியில ஏதாவது கருப்பு கலர் கார் இங்கேயே சுத்திட்டு இருக்க மாதிரி பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆலிஸ் வந்து இல்லையே நான் அந்த மாதிரி பாக்கலையே அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல அவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க பாருங்க. படம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நமக்கே பயங்கரமா ஷாக் ஆயிடும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஆலிஸோட ஏஜ்ல இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் வால்டன் கிரேன் சொல்லிட்டு ஒரு சைக்கோ அவங்க வீட உடச்சுக்கிட்டு உள்ள வந்திருக்கான். உள்ள வந்தவங்க அவங்க அம்மாவை கொடூரமா கொன்னுருக்கான். அதுக்கப்புறமா நம்ம க்வென்னுடைய ரெண்டு சின்ன தங்கச்சிகளை கோரமா கொன்னுருக்கான். இந்த சம்பவத்துல உயிர் தப்பிச்சது நம்ம ஹீரோயின் மட்டும்தானா. அதுக்குள்ள போலீஸ் வந்துட்டு இருக்காங்க, அந்த சம்பவத்துல உயிர் பொழிச்சது நம்ம ஹீரோயின் மட்டும்தானா. அந்த வால்டன் கிரேன் சைக்கோக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்டனை கிடைச்சிருக்குது, அதனால அவனை வந்து ஒரு மென்டல் அசைலம்ல வந்து அடிச்சு வச்சிருந்திருக்காங்க. பட் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவன் அந்த அசைலம்ல இருந்து தப்பிச்சிட்டானா. இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ஹீரோனுக்கு கரெக்டா வந்து சேர அவங்க மெயில் பாக்ஸ்ல இந்த செயின் இருந்துதான். ஆக்சுவலி இந்த செயின் வந்து அவங்க அம்மா இறக்கும் போது அவங்க கழுத்துல இருந்த செயின், அது இப்ப இவங்க அட்ரஸ்க்கு வந்திருக்கத பார்த்த உடனே பயங்கரமா இவங்க பயந்துருக்காங்க, புரிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த வால்டன் கிரேன் அந்த சைக்கோ வந்து பாத்தீங்கன்னா முழுசா முடிக்காத வேலை, அதாவது அந்த குடும்பத்துல நம்ம ஹீரோயினை மட்டும் விட்டுட்டான் இல்லையா, சோ அதை முடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோயினை கொல்லணும்னு சொல்லிட்டு நினைக்க அவனுக்கு பயந்துதான் அவங்க சொந்த ஊரையே விட்டுட்டு இந்த ஊருக்கு வந்திருக்குதா சொல்றாங்க இவங்க. இவங்களுக்குள்ள இப்படி ஒரு பயம் இருக்கிறது நமக்கு இப்பதான் தெரிய வருது. சோ அதனாலதான் இவங்க எதை பார்த்தாலும் பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கருப்பு கார் வேற இங்கேயே சுத்திட்டு இருக்கு இல்லையா, சோ ஒருவேளை அவன் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமா பயப்படுறாங்க. இந்த விஷயத்தை ஆலிஸ் கிட்ட சொல்ல, ஆலிஸ் வந்து அப்படின்னா நம்ம போலீஸ்க்கு கால் பண்ணிடலாமே, எதுக்கு வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, கரெக்ட் நீ சொல்றதுதான் கரெக்ட், நான் போலீஸ்க்கு கால் பண்ணலாம் தான் இருக்கேன், ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்காக ஒன்று பண்ணும் ஆலிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரம் என்ன பண்றாங்கன்னா அவனுடைய ரூம்ல கொண்டு வந்து விட்டுட்டு என்ன நடந்தாலும் கதுவை மட்டும் திறக்காத, நீ சேஃபார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணை சேஃப் பண்ண. அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, க்வென் நீங்க சொன்னது எனக்கு புரிஞ்சிச்சு, ஃபேமிலி ரொம்ப முக்கியம், நாளைக்கு காலையில நேரா எங்க அம்மாவை பாக்கிறதுக்கு தான் போவேன் சரியா அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோனும் வந்து சேஃபாருமா அப்படின்னு சொல்லிட்டு நேரம் ரிசப்ஷனுக்கு வந்து போலீஸ்க்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆனா மறுபடியும் ஒரு சின்ன பொண்ணு உருவம் அந்த ரிசப்ஷனுக்குள்ள போறது பாப்பாங்களா. ஓடி வந்து பார்த்தா இப்ப மறுபடியும் யாரும் இல்ல, போன தடவை இது ஏதோ ஒரு மனப்பிராந்தி அப்படின்னு நினைச்சு விட்டுட்டாங்க. பட் இந்த தடவை மறுபடியும் இதை பார்த்த உடனே பதற ஆரம்பிக்கிறாங்க, பயங்கரமா மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. இதுக்கடையில வந்து ஓடி வந்து பார்த்தா அந்த ஹோட்டலுடைய ஃப்ரண்ட் கேமரா, அதுல வந்து பாத்தீங்கன்னா தூரமா அந்த பொண்ணுடைய உருவம் நின்றுட்டு இருக்குது. வெளியில ஓடி வந்து நார்மலா கண்ணில் பார்த்தா அங்க யாருமே இல்ல. மறுபடியும் குடுகுடுன்னு ஓடி வந்து டிஸ்பிளேல பார்த்தா அந்த உருவம், ஆனா இந்த தடவை கொஞ்சம் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்குது. இப்படியே ஓடி போய் பார்த்தா அங்க அந்த பொண்ணுடைய உருவம் கண்ணுக்கு தெரியல, ஆனா கேமரால பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிட்டு இருக்குது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அது நெருங்கி போயிட்டு இப்ப டிஸ்பிளேலயும் தெரியல, அதே சமயம் வெளியிலயும் தெரியல. இதை பார்த்துட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு விட்டா இப்படி டெஸ்க்கு முன்னாடி அந்த சின்ன பொண்ணுடைய உருவம், அது கடைசியில பார்த்தா அது ஒரு பேய். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோன் கிட்ட வர, அவ்வளவுதான் ஓனர் சொன்னாங்களே உள்ள ஒரு ரூம் இருக்கு போயிட்டு லாக் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த ரூம் லாக் பண்ணிட்டு கால் பண்ணி கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. பேர் சொல்லி கூப்பிடுறாங்க, மகனை டெடி என்ன இடம்டா இது, போகும்போது சொல்லிட்டு போக முடியாடா, இங்கெல்லாம் பேய் இருக்குன்னு சொல்லிட்டு நாசமா போனவனே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு திட்ட, ஆல்ரெடி இவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கு பர்சனல் லைஃப் ப்ரெஷர், இதுல பேய் வேறன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான் திட்டு இருக்க. அதை கேட்டு டெடி வந்து என்னவா சொல்ற, பேயா 20 வருஷமா நடத்திட்டு இருக்கமா அந்த ஹோட்டல், அந்த மாதிரி நான் இது முன்னாடி பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இங்க பாரு, நான் ஹார்ட் அட்டாக்ல மட்டும் செத்தன்னு வச்சுக்கோ, ஏன் எழுதி வச்சுட்டு தான் சாவேன், நீ தான் என் சாவு காரணம்னு சொல்லிட்டு
ஒழுங்கு மரியாதையா நாளைக்கு காலையில 7 மணிக்கு நீ வர, 7 மணிக்கு முன்னாடியே வர, அதுக்கப்புறம் எனக்கும் இந்த ஹோட்டலுக்கும் என்ன சம்பந்தம் கிடையாது, இந்த ஹோட்டல் பக்கமே நான் வரமாட்டேன், ஒழுங்கு மரியாதையா வர அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு இவங்க திரும்பினா தூக்கி வாரி போடுது. என்னன்னு பார்த்தா நின்றுட்டு இருக்கான். சாதாரணமா யாராச்சும் ஒருத்தங்க பின்னாடி நின்றுட்டு இருந்தாலே நம்ம பயந்துருவோம், அப்படிதான் ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோன் பயப்படுறாங்க. ஆனா அவன் அப்படியே திரும்பவான் பாருங்க, கண்ணு முடியலாம் நம்ம ஹீரோனுக்கு பிதுங்கி அப்படி பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க, ஓதற ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க சொல்லிட்டு இருந்தாங்களா ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு சைக்கோ, அந்த சைக்கோ தான் இவன். அவன் அப்படியே நம்ம ஹீரோனை பார்க்க, ஆக்சுவலி ஹீரோன் சின்ன வயசுல இருக்கும் போது அவன் கொண்டு இருப்பான், ப்ராப்பரா அவனுக்கு ஹீரோயினுடைய முகம் ஞாபகம் இருந்திருக்காது, ஆனா நம்ம ஹீரோனுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா. சோ அவங்க அப்படி கதி கலங்கி போய் உதறிட்டு இருக்க அவனே கேட்கறான், எதுக்கு இப்ப கை காலெல்லாம் உதறது அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல சார் குளிரு சார் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி ஓகே, இன்னைக்கு நான் தங்கத்துக்கு ரூம் வேணும் அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, அப்ப டக்குன்னு கேட்கறான், உன்னை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல சார் என்ன எங்க பாத்துருக்க போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, என்ன எல்லாரும் அப்படிதான் சார் சொல்லுவாங்க, என்ன எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு சார் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா அவன் உளர ஆரம்பிக்க அவனுக்கு லைட்டா சந்தேகம் வருது. சரி ரூம் கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரூமை கேட்க, இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அவனை செக் இன் பண்ணிட்டு வேற வழியே இல்லாம பயந்துக்கிட்டே 12 ரூம் சாவியை தான் கொடுக்குறாங்க. ஆனா வந்து ரூமை காட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல, டக்குன்னு 8 கீ எடுத்து இந்த ரூம் இப்பதான் ஃப்ரெஷ்ஷா வந்து கிளீன் பண்ண, இது எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அப்படியே உதறிட்டு நிக்க, வாமா வந்து காட்டு ரூம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அவன் பேச்சிலேயே ஒரு சைக்கோ அப்படின்றது தெரிய வருது. அவன் கூப்பிடுறான், வா ரூமுக்கு வந்து எனக்கு ரூமை காட்டு அப்படின்ற மாதிரி கூப்பிட, வேற வழியே இவங்களுக்கு போய் தான் ஆகணும், கொஞ்சம் சந்தேகம் வர மாதிரி நடந்துகிட்டா கூட அவனுக்கு டவுட் வந்துடும். சோ வேற வழியே இல்லாம ரூமை காட்டுறதுக்காக போறாங்க. அப்படி ரிசப்ஷன்ல இருந்து வெளியில ஒரு முகம் பாக்குறாங்க, அதே கருப்பு கலர் கார். சோ இந்த படம் முழுக்க நோட்டம் விட்டுட்டு இருந்தது இவன் தான். சோ புரிஞ்சுக்கிறாங்க ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 8 ரூம் கிட்ட போயிட்டு ரூம் ஓபன் பண்ணி உள்ள போயிட்டு, இங்க பாருங்க குயின் பெட்ரூம் இருக்குது, உள்ள பாத்ரூம் இருக்குது, டிவி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே, ஒரே நிமிஷம் இருங்க நான் பாத்ரூம் கிளீனா இருக்கா அப்படியே உங்க டவுல் இருக்கான்னு செக் பண்ணிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோயின் உள்ள போக இந்த சைக்கோவை தான் காட்டுறாங்க. அப்படியே ஜன்னல் கிட்ட நின்று யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாக்குறான். அப்படி இவன் பாத்துட்டே இருக்க டக்கு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கையில ஒரு சிசர் எடுத்துட்டு வந்து இவன் வந்து இவங்களை கொல்றதுக்கு முன்னாடி ஒரே இறக்கு கழுத்திலே இறக்குறாங்க, அவ்வளவுதான். அவன் முந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் முந்திக்கிறாங்க. அப்படியே இவன் கொலாப்ஸ் ஆகி கீழே விழுறான். கீழே விழுந்த வந்து கரெக்டா பேச சொல்றான், க்வென் என்ன ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். தெரியும்டா, வால்டன் கிரே, வால்டன் கிரேடா நீ அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த இடத்துல குடுக்குறாரு பாருங்க ஒரு ட்விஸ்ட், வால்டன் கிரேயா அது யாரு, நான் உன்னுடைய டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இந்த இடத்துல ஒரு மணி நேரமா நம்ம பாத்துருந்த கதை வந்து பாத்தீங்கன்னா அடிப்பாவி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ட்விஸ்டா மாறும் பாருங்க. என்னன்னு பார்த்தா 12 இந்த பொண்ணு இந்த டாக்டருடைய கேர்ல தான் இருந்திருக்கா, அதுவும் ஒரு மென்டல் இன்ஸ்டியூட்ல 12 மென்டல் இன்ஸ்டியூட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா, இவ சொல்றா இல்லையா வால்டன் கிரேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் என்னுடைய குடும்பத்தை சாவடிச்சிட்டான்னு சொல்லிட்டு, அந்த வால்டன் கிரே வேற யாருமே கிடையாது, இவதான். இவதான் அந்த சைக்கோவே, தன்னுடைய சொந்த குடும்பத்தையே வந்து கொன்னு போட்ட ஒரு பேஷண்ட், தன்னுடைய அம்மா அதுக்கப்புறம் ரெண்டு தங்கச்சிங்கன்னு பார்க்காம கொடூரமா குத்தி கொன்னு போட்ட ஒரு சைக்கோலாஜிக்கலா அஃபெக்ட் ஆன ஒரு பேஷண்ட். இவ சொன்னால அந்த சைக்கோ 2 முன்னாடி அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு, தப்பிச்சது அந்த சைக்கோ கிடையாது இவதான். சோ இவளை பாத்துக்கிட்டு இருந்த டாக்டர் தேடி வந்திருக்காரு, அவர் கேக்குறாரு அவங்க எப்படி கொண்டு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு இவளை மாத்தணும்னு சொல்லிட்டு. ஆனா இவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, அழுறா, இல்ல என் பேர் க்வென் நீ தான் வால்டன் கிரே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுது ஒரு ஓரமா போய் உட்கார்றா. அப்ப இவர் பேச பேச அவ எப்படி தன்னுடைய ஃபேமிலியை சாகடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு சில ஷார்ட்ஸ் எல்லாம் நமக்கு காட்டுறாங்க. தங்கச்சிங்களை வந்து பாத் டப்ல முக்கி சாகடிச்சிருப்பா, அம்மாவை வந்து பெட்ல வச்சு சாகடிச்சிருப்பா. சோ இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வர, அப்போ டோர் கிட்ட பாப்பா பாருங்க ஒரு 3 3 பேய்ங்க நின்னுட்டு இருக்குது, அவங்க அம்மா 2 தங்கச்சி. சோ படத்துடைய ஆரம்பத்துல இருந்து இவ பார்த்தது அத்தனையும் பேய் தான், ஆனா இவளுடைய இலூஷன்ல இருந்த பேய்கள், இவ கொண்ட இவளுடைய ஃபேமிலி. இதெல்லாம் கேட்ட க்வென்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தலை சுத்துது, ஒண்ணுமே புரியல. அப்ப கூட ஒரு கேள்வி கேக்குறா, அப்படின்னா அந்த வால்டன் கிரேன்றவன் யாரு, அவனுடைய பேர் எனக்கு எப்படி ஞாபகத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ அவனை உருவாக்குனதே நீ தான் க்வென் டெய்லர், உன்னுடைய பேர் அதை கண்டபடி ஷஃபில் பண்ணா அதோட ஆனாகிராம் தான் வால்டன் கிரே, உன்னுடைய இமேஜினேஷன்ல நீ உருவாக்குனவன் தான் அவன் அப்படின்ற மாதிரிலாம் இப்ப சொல்லிக்கிட்டே இருக்க. அப்ப அப்படியே கையில சிசர் எடுக்கிறா, அப்படியே அந்த நெக்லஸ் எடுத்து பாக்குறா. அவர் சொல்றாரு, இந்த நெக்லஸ் நான் வச்சிருந்தேன் 12 2 முன்னாடி தான் உன்கிட்ட வந்து நான் கொடுத்தேன், அதை கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நீ தப்பிச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, இவ அப்படியே சிசர் எடுத்துக்கிட்டே, இல்ல நான் உன நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டாக்டரை நோக்கி கிட்ட வரா. அப்படியே கட் பண்ணா வெளியில வேன்ல 2 நிக்கிறாங்க. ஆக்சுவலி இவர் வந்து ஆளோட தான் வந்திருக்காரு ஹாஸ்பிட்டல் இருந்து இவளை பிடிச்சிட்டு போறதுக்காக, பட் அதுக்கு முன்னாடி இன்ஜெக்ஷனை போட்டு எப்படியாச்சும் இவ்வளவு மயக்கடிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு பாத்துருக்காரு. ஆனா உள்ள போனவர் என்னன்னு தெரியல. இவனுக்கு வெளியில காத்துட்டு இருக்கானுங்களா, இப்ப திடீர்னு பார்த்தா க்வென் வெளியில வந்து நின்றுட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே, ஏய் என்னடா இவன் மட்டும் தனியா வந்து நின்றுட்டு இருக்கா, வா வா போய் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 சேஸ் பண்ணிக்கிட்டு அந்த ரூம் குள்ள போக, இதை வந்து நம்ம ஆலிஸ் பாத்துறா, இந்த லூஸ என்ன சொல்லிட்டு போச்சு, அந்த லூஸ் ஒழுங்கா லாக் பண்ணிட்டு உள்ள ஏரியா தான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு போச்சா இல்லையா. சொல் பேச்சு கேட்காம இவ வெளியில வந்து பார்த்தது மட்டும் இல்லாம நேர டோர் ஓபன் பண்ணிக்கிட்டு உள்ள வந்து பார்த்தா டாக்டருடைய நாக்கு கீழே கிடக்குது, ரத்த கிளறியா ஒருத்தன் தவழ்ந்துகிட்டு வரா. என்னன்னு பார்த்தா கையில கத்தியோட இந்த க்வென் பொண்ணு நிக்க, அவ்வளவுதான். இவளுக்கு எல்லாமே புரிஞ்சு போயிடுது. பார்த்து பயந்து போனவன் எடுக்கிறா ஒரு ஓட்டம், ஓடி போய் நேரா அவளுடைய ரூம லாக் பண்ணிக்கிட்டா, அங்கேயும் நம்ம சைக்கோ வந்துருவாளா, கதவு உடைக்க ட்ரை பண்றா. அதனால பயந்து போய் பாத்ரூம்ல போயிட்டு உட்காந்துக்க, அந்த கதவை உடச்சுக்கிட்டு உள்ள வர ட்ரை பண்ண, ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு நேரா ரிசப்ஷனுக்கு போய் போலீஸ்க்கு கால் பண்ணலான்னு பார்த்தா அங்க நம்ம ஹீரோயின் சைக்கோ க்வென் உடைய கார் சாவி இருக்கு. அதை பார்த்த
முதல்ல இங்கிருந்து தப்பிக்கலாம், அதுக்கப்புறமா போலீஸ்க்கு வந்து கால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்ல ஏறி உட்காந்து இந்த சீன் இருக்கே அவ வந்துட போறா சீக்கிரமா தப்பிச்சு போ அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். அதுக்கேத்த மாதிரி கரெக்டா ஆலிஸ் காரை ஸ்டார்ட் பண்ணி ரிவர்ஸ் எடுக்கும் போது இருக்கிற பதட்டத்துல பழத்துல விட்டுருவாளா. கார் மாட்டிக்கிச்சு, கார் நகர மாட்டுது, பெடலை போட்டு இவ பிரஸ் பண்ணிட்டே இருக்க அப்ப சைட்ல வருவா பாருங்க கோடல எடுத்துக்கிட்டு நம்ம சைக்கோ, ஒரே அடிதான் கண்ணாடி உடஞ்சிருது. ஆனா நல்ல வேலையா ஆலிஸ் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஒரு கத்தி எடுத்துட்டு வந்திருப்பா, அந்த கத்தி எடுத்து அவங்களுடைய ஷோல்டர்லயே குத்திட்டு நேரம் அந்த ஹாஸ்பிட்டல் காரங்க வந்தாங்க தெரியுமா, வேன், அந்த வேனை பாக்குறா, அந்த வேன் ஓபன்லயே இருக்கு, அதுல போயிட்டு எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அதுல சாவி இல்ல. அந்த சாவி எங்க இருக்கும், இந்த வேனை ஓட்டிக்கிட்டு வந்தவங்க கிட்ட தானே இருக்கும். சோ நேரா அந்த ரூமுக்கு போயிட்டு எப்படியோ ஒரு வழியா சாவியை கண்டுபிடிச்சிட்டு வெளியில வந்தா இப்படி நச்சுன்னு ஒரு கோடாளி வந்து பாத்தீங்கன்னா வயிற்றுலயே இறங்குது, ரத்தம் வாயிலிருந்து ஊத்துது, வேற யாருமே இல்ல இந்த சைக்கோ தான். முடிஞ்சு போச்சு நம்ம ஆலிஸ் உடைய கதை. அப்படியே ரத்த கிளறியா தடு மாதிரி கீழே விழ அப்படியே கோடாளி எடுத்து தலையிலேயே இறக்குறா இந்த சைக்கோ வென்னு. இப்படி வந்த எல்லாரும் சொல்லியும் முடிக்க இப்ப கொஞ்ச நேரத்திலே இன்னொரு ஒரு கார் வர சவுண்ட் கேக்குது. யாருன்னு பார்த்தா வேற யாருமே இல்ல, இந்த மோட்டலுடைய ஓனர் தான். அவரு வந்து பார்த்தா இந்த மோட்டலே ஜிலோன் இருக்கு, ஒரு ரூம் ஓபன்ல இருக்குது, ஓபன் பண்ணி பார்த்தா பெட்ல ரத்த கரா இருக்குது, புதுசா ஒரு வேன் நின்றுட்டு இருக்குது, என்னது இது புதுசா இருக்கே அப்படின்னு மாதிரி யோசிச்சுக்கிட்டே பார்த்தா அந்த ஸ்விம்மிங் பூல் இருந்தது இல்லையா, அதுல இருந்து நம்ம ஹீரோன் ஏஞ்சி வெளியில வராங்க. ஹே க்வென், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, ஏதோ பேய பார்த்தா அதை பார்த்தேன்னு சொன்னேன், அதனால வீட்டு கூட போகாம நான் வந்திருக்கமா, என்னமா உனக்கு பிரச்சனை, முதல்ல அங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இங்க வாங்கல நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. இவரும் நம்பி போறாரு. இந்த இடத்துல அப்படியே பிளாக் அவுட் ஆகி ஒரு வருஷம் கழிச்சு அப்படின்னு காட்டுறாங்க. அதே ஹைவே ரோடு, ஒரு பையன் தனியா சோலோ ட்ரிப் போயிட்டு இருக்கான், வீட்டுல இருந்து அவங்க அம்மா கால் பண்ணிட்டு இருக்காங்க, அம்மா நேத்து காலில் தானே கிளம்புனேன், அதுக்குள்ள மிஸ் பண்றேன்னு சொல்றீங்க, சரி நானும் ரொம்ப நேரமா கார் ஓட்டிட்டு இருக்கேன், பக்கத்துல ஒரு மோட்டல் காட்டுது மேப்ல, அங்க தங்கிட்டு தான் அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். வேற எந்த மோட்டலும் இல்லை, நம்ம ஹீரோனுடைய மோட்டல் தான். மேப்பை பார்த்து மோட்டலுக்கு வந்து சேரான். வந்து பார்த்தா கம்ப்ளீட்டா அந்த மோட்டல் மாறி இருக்கு, ஒரு பிங்கிஷா இருக்கு. பொதுவா இந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் பிங்க் பிடிக்கும் இல்லையா, கலர்ல என்ன பொண்ணுக்கு பிடிக்கும் பையனுக்கு பிடிக்கும்ன்றது தெரியல, பட் பேசிக்கலி அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ ஃபுல்லாவே பிங்கா மாத்தப்பட்டு இருக்குது, ஒரு பிங்க் தீம்ல இருக்குது. அப்படியே நடந்து அதை பார்த்துக்கிட்டு ஸ்விம்மிங் பூல் கிட்ட இந்த பையன் வரான். ஃபுல்லா அந்த நீச்சல் குளம் ஃபுல்லா தண்ணி இருக்குது, அதை பார்த்து நின்றுட்டே இருக்கும்போது அப்பா அந்த இடத்துக்கு கொடுப்பா பாருங்க இந்த க்வென் என்ட்ரி. அப்படியே இந்த ஹோட்டல் எல்லாம் இருப்பாங்களே அந்த ரிசப்ஷனிஸ்ட், அந்த மாதிரி வரா, சொல்லுங்க சார் உங்களுக்கு என்ன வேணும், எத்தனை நாள் தங்க போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா கேட்கறா, ரொம்ப ப்ரொஃபஷனலா பேசுறா. அதை பார்த்தா இந்த பையன் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கேன் இந்த ஹோட்டல், இது இப்படி இருந்தது நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, இல்ல சார் கம்ப்ளீட்டா இந்த பிசினஸ் நான் தான் நடத்துறேன், இப்பதான் எனக்கு லோன் கிடைச்சிச்சு, நான் ரெனோவேட் பண்ணிருக்கேன் அப்படின்னு போது, இந்த நீச்சல் குளம் கூட சூப்பரா இருக்குங்க அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு தெரியுமா இதுக்கு முன்னாடி இதுல ஒரு சிங்கோல் இருந்தது, அதுல எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு பேரை கொன்னு போதைக்கலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல, நமக்கு தெரியுதாங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவ சொல்லாம சொல்றா, அந்த அஞ்சு பேரை கொண்டு அங்கே தான் புதைச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அப்படியே காமெடி பண்ற மாதிரி காமெடி பண்ண, அவனும் சிரிக்கிறான், சரி வாங்க சார் ரிசப்ஷனுக்கு என்னன்னு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள கூட்டு போக, பக்காவா செக் இன் பண்ணி உங்களுக்கு என்ன ரூம் கொடுக்கலாம் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த நம்பர் 8 அப்படின்ற அந்த ரூமே எடுக்கிறா. இவருடைய ஃபேவரட் போல இருக்குதாது, அந்த ரூம்ல தான் வச்சு ஒரு சம்பவமே பண்ணிருக்கா. அந்த ரூம் சார் எடுத்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ ஒரு நிமிஷம் இவனுக்கு பின்னாடி பாக்குறா, என்னன்னு பார்த்தா அதே மூணு பேய்ங்க. அந்த மூணு பேய் மட்டும் கிடையாது, பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா கொன்னு போட்ட ஆலிஸ், அதாவது இவ யார் யாரெல்லாம் கொன்னாலோ அவங்களுடைய உருவம் தான் இவ கண்ணுக்கு பேயா தெரியுது. சோ அப்படியே பாக்குறா, பார்த்துட்டு வாங்க ரூமுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டு போக, இந்த இடத்துல இந்த படம் முடியுது. சோ எப்படி இருந்தது இந்த படம், ஆரம்பத்தில் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து படத்தை பார்த்துருப்பீங்க, என்னதான் ட்விஸ்ட்டு தெரிய வரும்போது இதை நான் கண்டுபிடிச்சிட்டப்போ ஆல்ரெடி அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைச்சாலும் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த படம் முழுக்க ஒரு த்ரில்லிங்கோட தான் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு இந்த படம் சூப்பராக இருக்கு, பயங்கர சஸ்பென்ஸாக இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கு நிறைய இடத்துல நம்ம பயப்படுற மாதிரியான ஜெம்ஸ்கேர்லாம் இந்த படத்தில் இருக்கு. தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம், நோ ஏ கண்டென்ட். ஸோ இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் திஸ் இஸ் யோர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல், நான் உங்கள் யாரோ அர்ஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.